இப்போது ஒரிசாவில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஓட்டுநர்களுக்கான போராட்டம். ஓட்டுநர்கள் 10 அம்ச கோரிக்கையை ஒரிசா அரசு மீது வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றாத காரணத்தினால் இப்போது அவர்கள் சாலை மறியலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், முதலாவது கோரிக்கை, சாலை விபத்து நடக்கும் பட்சத்தில் முதலாவது தாக்கப்படுவது ஓட்டுநர்களே, அப்படி தாக்கப்படக்கூடாது. அப்படி தாக்கப்படுமே ஆனால் தாக்குபவர்களை சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், சாலை விபத்து நடப்பது வேணுமென்றே அல்ல, ஏதோ ஒரு காரணங்களினால் சாலை விபத்து நடக்கிறது. அதுக்காக பாதிக்கப்படுவது ஓட்டுநர்களே. அதுக்காக ஒரு குழு அமைத்து அப்படி தாக்குபவர்களை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முதலாவது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது கோரிக்கை, ஹைவேயில் பார்க்கிங் மற்றும் பாத்ரூம் வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இங்கே நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவிலலாம் இருக்குது அடிப்படை வசதிகள். கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்குது, ஆனாலும் அந்த பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஓட்டிகிட்டு இருக்க ஓட்டுநர்கள் தான் தெரியும். அந்த கோரிக்கை வந்து ரெண்டாவது கோரிக்கையாக வச்சுருக்காங்க. மூன்றாவது கோரிக்கை வந்து, 55 வயதுக்கு மேல் வந்து ஓட்டுநர்களால் ஓட்ட முடியாது, அவர்கள் உடல் நலம் வந்து பாதிக்கப்படும், கண் பார்வை மற்றும் சில பிரச்சனைகளாலும் பல பிரச்சனைகளாலும் அவர்கள் ஓட்ட முடியாது. அதனால் அவர்களுக்கு பணி செய்ய முடியாத காரணங்களினால் அவர்களுக்கு பென்ஷன் முறை நடைமுறைப்படுத்த வேண்டும். மூன்றாவது கோரிக்கை. நாலாவது கோரிக்கை, விபத்து காப்பீடு செய்து தர வேண்டும். ஓட்டுநர்களுக்காக அவர்கள் வைத்திருக்கிற நாலாவது கோரிக்கை, விபத்து காப்பீடு செய்து தர வேண்டும். ஒருவேளை விபத்து நடக்கும் பட்சத்தில், விபத்து நடந்தால் இறக்கும் ஓட்டுநருக்கு 20 லட்சம் ரூபாயும், கை கால்கள் மற்றும் ஊனமுற்ற ஓட்டுநர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஐந்தாவது கோரிக்கை, பணி நேரம் மற்றும் சம்பளம். எந்த அளவு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோமோ அத்தனை மணி நேரத்துக்கு உண்டான சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். காரணம், அவர்கள் நெடுந்தூர பயணம் செல்கிறார்கள், எத்தனை மணி நேரம் ஓட்டுகிறோம் என்று அவர்களுக்கே தெரியாது. அதனால் அந்த கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆறாவது கோரிக்கை, தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு இராணுவம் வீரர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறார்களோ அப்படியே தான் ஓட்டுநர்களும் வேலை செய்கிறார்கள். நேரம் காலம் இல்லாமல், தூக்கமின்றி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஓட்டுநர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வைத்திருக்கிற ஆறாவது கோரிக்கை, இரண்டாவது இராணுவமாக எங்களை அறிவிக்க வேண்டும், குறைந்தபட்ச மரியாதையாவது தர வேண்டும் என்று ஆறாவது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏழாவது கோரிக்கை, ஓட்டுநருக்காக ஓட்டுநர் இல்லம் என்ற பெயரில் ஒரு காலனியோ அல்ல, ஓட்டுநர்களுக்காக இல்லங்களோ தனியாக அமைத்து தர வேண்டும். காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு விதமான ஹவுசிங் போர்டுகள், குடிசை வாரம்பரிய குடிசை மாற்று பல விதமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஓட்டுநர்களுக்காக தனியாக இல்லம் அமைத்து தரப்பட வேண்டும் என்று வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எட்டாவதாக, ஓட்டுநர் பிள்ளைகளுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். ஓட்டுநர் பிள்ளைகளுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும், அரசு ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. ஒன்பதாவது கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலையில் வழிமறித்து ஆர்டிஓ மற்றும் போலீஸ் வசூல் செய்யும் வசூல் வேட்டையை வசூல் வேட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது ஓட்டுநர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவது கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னறிவிப்பின்றி நடக்கும் போராட்டங்கள் மற்றும் சாலை மறியல்கள், இதனால் பாதிக்கப்படுவது கனரக வாகன ஓட்டுநர்களே. காரணம், எப்போது யார் என்ன பிரச்சனை செய்வார்கள், ரோட்டில் வந்து இறங்கி என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது ஓட்டுநர்கள். இதற்காக தனி ஒரு சட்டம் இயற்றி இது போன்ற காரியங்கள் நடக்குமேயானால் அது ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடத்த வேண்டும். அல்ல, இல்லை என்றால் அது போன்ற காரியங்கள் நடத்தப்படக்கூடாது.
சாலைகளில் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இது போன்ற 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா முழுவதும் எல்லா இடங்களிலும் நாலு எத்தனை பார்டர் இருக்கோ அத்தனை பார்டர்லையும் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரிசா டவுன் ஏரியாவிலையும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் போராட்டம் வெற்றி அடையட்டும். ஜெய்ஹிந்த். ஆக்சுவலா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சோடனே போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து போலீஸ்கார அடிக்க ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. ஒரிசா ஃபுல்லாவே வந்து மொத்தமா வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. ஒரிசாவில நடக்கிறத பார்த்தோன்னா இந்த பக்கம் பீகார்ல இருக்கிற லாரி அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி டிரைவர் எல்லாருமே, அதாவது அவங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேரிங் தொடாதே நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்டேரிங் தொடாதே சைக்கிள் சொன்னா அப்படிதான் சொல்லுவோம். அவங்க அது மாதிரி வந்து ஸ்டேரிங் சொல்றதோ ஸ்டேரிங் சொல்றதோன்னு சொல்லிட்டு பீகார்ல இருக்கவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் ஜார்ஜ்கண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்கேயும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து பெருசு ஆன உடனே கவர்மெண்ட் நேரடியா வந்து சீஃப் செக்ரட்டரி மூலமா பேசி சீஃப் செக்ரட்டரி வந்து பேசியிருக்காரு. பேசினதுல வந்து அதாவது இவங்க ஒரிசா டிரைவர் மகாமஞ்சி பேர் இவங்க பேரு ஒரிசா ஏக்தா மகாமஞ்சி, அவங்க அசோசியேஷன்ல பேசி நாங்க வந்து உங்களுக்கு 3 மாசத்துல முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னதுல நாங்க நம்ப மாட்டோம், நீங்க ரைட்டிங்ல கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே ரைட்டிங்ல வாங்கியிருக்காங்க. ஆமா சார், இவங்கதான் வந்து அதாவது இவங்களுடைய மொத்த யூனியன் இதுதான் ஒரிசால இருக்குது அவங்கதான். நேத்து நைட் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, நடத்தி அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்து இது கிளியர் பண்ணிட்டாங்க. வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா நம்ம என்ன குடுத்துறாங்க, நேத்தே வந்து முடிஞ்சிச்சுதான் அர்த்தம். அதான் இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு சில வண்டிகள் நின்றுதான் இருந்தது. எனக்கு காலையில ஒருத்தர் பேசினாரு, அப்புறம் அவரே ஒரு 11:30 மணிக்கு ஆனா வண்டி கிளியர் ஆயிடுச்சு, எல்லா பக்கம் லைன் வண்டி போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. பாருங்க யூனிஃபார்ம் அந்த லோகோ இவங்களுடைய அந்த சார். ஆக்சுவலா இன்னொன்று கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சார் ஒரிசாவில மொத்தமும் ஒரே யூனியன் தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் யூனியன் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இருக்காங்க. அதனாலதான் சார் கிளியர் ஆச்சு சார். எடுக்கிறீங்களா? எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நியூஸ் போட்டுடலாம்.